ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வெட்கத்தின் நாட்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. தாழ்வின் காலங்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உயர்வின் காலங்களை காண முடியும். பிறரால் அற்பமாக எண்ணப்படும் காலங்களை பொறுமையாக சகிக்கும் போதுதான் தேவனால் கனப்படுத்தப்படும் காலங்களுக்கு தகுதியாக முடியும். மோசே 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திய போது எல்லாருக்கும் முன்பும் அவன் மிகப்பெரியவனாக இருந்தான். ஆனால் அதற்கு முந்தைய 40 ஆண்டு காலங்கள் அவன் நாடுகளை மேய்க்கின்ற ஒரு அற்பமான நிலையை கடந்து வந்தான் என்பது கவனிக்கத்தக்கது. வேதாகம காலங்களாயினும் சரி, நாம் வாழ்கின்ற இக்காலமாயினும் சரி, தேவனுடைய கரங்களால் மிகுதியாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பாருங்கள். அவர்கள் வெட்கப்பட்ட ஒரு காலம் இருந்ததை அங்கே கண்டுகொள்ள முடியும். ஆசிர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்ட எபிரேய மக்கள் ஒரு காலத்தில் எகிப்தில் அடிமைகளாகி வெட்கமடைய நேரிட்டது. ஆனால் தேவன் அவர்களை ஒரு நாள் விடுதலை செய்து தேசங்களின் நடுவில் தலைநிமிர்ந்து நடக்க பண்ணினார். யோசேப்பும் மோசேயும் தாவீதும் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்கு நேரிட்ட எதிர்பாராத இன்னல்களின் விளைவாக அநேகர் நடுவில் சற்று தலைக்கவிழ்ந்து நடக்க நேரிட்டது. ஆயினும் அதுவே நிரந்தரமாகி விடவில்லை. நாள் ஒன்று வந்தபோது வெட்கப்படத்தக்க சூழ்நிலைகளை கண்ட அவர்கள் தேசங்களின் நடுவில் உயர்த்தப்பட்டு மற்றவர்கள் வெட்கப்படும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. தாவீது தன்னுடைய துயரமான நாட்களில், நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் என்று வெட்க உணர்வோடு புலம்பினான். ஆயினும் ஒரு நாள் என்னுடைய தலை எல்லார் நடுவிலும் உயர்த்தப்படும் என்ற விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். அவ்விதமே ஒரு நாள் தேவன் அவனை உயர்த்தினார். ஆம், சில வெறுமைகள், குறைவுகள், கஷ்டங்கள், தோல்விகள் ஆகியவை பிறருக்கு முன்னால் நான் வெட்கப்படும்படி செய்திருக்கலாம். இது சற்று மனவேதனைக்குரியதாய் இருந்தாலும் அதுவும் அவசியமானதே. ஏனென்றால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை உயர்த்தும் போது இந்த வெட்கத்தின் காலங்களும் இன்ப நினைவுகளாக மாறும். சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அநேகர் நடுவில் வெட்கப்படுத்தப்பட்டார். ஆனால் மறுபடியும் உயிரோடுந்து வந்து அவர் செய்த கிரியைகள் உலகத்தையே வெட்கப்படுத்தியது. வெட்கப்படும்படியான நிலையில் இருக்கின்றோமே என்று வருந்தாதீர்கள். தாவீதை போல விசுவாசத்துடனும் உயர்த்தப்படும் நாளுக்காக காத்திருங்கள். சிந்தனைக்கு: உங்கள் வாழ்க்கையில் தேவன் உயர்த்தப்பட்டால் அவர் கரங்களால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படாமல் இருப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உயர்த்தப்பட்டால் அவர் கரங்களால் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படாமல் இருப்பதில்லை.